2000 ஆண்டு பழமையான முதலை காலத்துக்கு வந்திருக்கோம், சமணர் மலைக்கு வந்திருக்கோம். மேலே என்ன இருக்குன்னு காற்ற வாங்க போகலாம். பார்த்து கொஞ்சம் மாசமாக தான் இருக்கு, அம்புக்குறி போட்டு வச்சுருக்காங்க, அதை பார்த்து மேலே போயிடலாம். துள்ளியத்துவை கை பத்தாம தான் இருக்காங்க போல, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டோம், இங்க ஆறு கல்வெட்டு இருக்குன்னாங்க. நம்ம நாலு தான் பார்த்துருக்கோம், ஒன்று ரெண்டு மூணு. இது வந்து நாலாவது. இங்கேயும் பாறை ஓவியங்கள் இருக்கு. வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து உசிலம்பட்டி வட்டம் விக்ரமகுளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முதலை குளத்தில் சமணர் மலைக்கு வந்திருக்கோம். இந்த சமணர் மலையில் வந்து ஆறு கல்வெட்டு இருக்குனாங்க. நாங்கள் ஒரு நாலு கல்வெட்டை பார்த்துருக்கோம், அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். இந்த கல்வெட்டுகள் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வெட்டு இப்போ தான் சமீபத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி இன்னும் தொல்லியல் துறையிலேருந்து கையகப்படுத்தாமல் இருக்காங்க. அவங்க கையகப்படுத்தியிருந்தாங்கன்னா என்ன பாதுகாப்பாக பண்ணி வேலியெல்லாம் போட்டு வச்சுருந்துருக்கு. கல்வெட்டில் வந்து இந்த முதலை குளம்ன்ற ஊரையும் இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து இந்த குளத்தை வெட்டினதாகவும் சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து சமணர்கள் அவங்க கல்வி முறையை புகுத்துறதுக்காகவும் தன்னுடைய மொழிகளை தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காகவும் இந்த இடத்த பயன்படுத்தி இதுனிருக்காங்க. பாறை ஓவியங்கள் இங்கே நிறையா இருக்குது. அதாவது நாங்கள் முத முத நான் பார்த்து பாறை ஓவியங்கள் வந்து விழுப்புரத்தில் தான் பார்த்தேன். அதுக்கடுத்து நம்ம செக்கானுடைய பக்கத்தில் கொங்கர் புளியங்குளம் அந்த சமணமலையில் பாறை ஓவியங்கள் பார்த்தோம். இப்போ இங்கே முதலை குளத்துலையும் இருக்குது. நம்ம ஏரியாவில் இவ்வளவு சமணமலைகள், இவ்வளவு 2000 ஆண்டுக்கு முந்தைய கல்வெட்டுக்கள், தமிழ் கல்வெட்டுக்கள், இந்த பாறை ஓவியங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பாறை ஓவியங்களையும் இதையும் இன்னும் கல்வெட்டு இன்னும் பாதுகாக்கணும். தயவுசெய்து இதை பாதுகாப்பு பண்ணும்போது கேட்டுக்கிறேன். இது நீங்களும் வந்து பாருங்கள். ஒவ்வொரு சமண மலையும் சமண கோவையும் நல்ல இயற்கை எழில் சூழ்ந்த இடமா இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக வியூஸ்லாம் இருக்குது. வாங்க நீங்களும் வந்து பாருங்கள், மலை ஏறுங்க.
உடம்பை ஹெல்த்தியாக வைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். சாதாரணமாக ஆரம்பித்தோம், இப்போ எங்கெங்கேயோ வந்திருக்கு. சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முயற்சியை காட்டுறோம். இந்த மலையில் வந்து பாதி மலையை செதுக்கி சிதைச்சிருக்காங்க. இங்கே வந்து இந்த சமண கல்வெட்டுகள் இருக்கிறதுனால, தமிழி கல்வெட்டுகள் இருக்கிறதுனால தயவு செய்து இதை இந்த மலையை இடிக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் இன்னும் பின்னாடி வர எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை கொஞ்சம் பாதுகாக்கும் மாதிரி கேட்டுக்கிறோம். ஒரு அந்த மலைக்கு பின்னாடி இந்த மலையில் ஒரு ரெண்டு குகை இருக்குது, இதுலேயும் கல்வெட்டு இருக்குது. அந்த குகைக்கு பக்கத்துலேயே வந்து மனச்சாட்சி இல்லாமல் எப்படி மலையை வெட்டி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த சிதைச்சிருக்காங்க. இந்த குகைக்கு மேலே ஒரு கல்வெட்டு இருக்குது. இல்லை, சரியான குகை, ரெண்டு குகை இருக்கு. இது வந்து அந்த மலைக்கு பின்னாடி, அந்த மலையில் நாலு கல்வெட்டு இருந்துச்சு, அந்த மலைக்கு பின்னாடி இந்த குகை கல்வெட்டு இருக்கு. இங்கே முதல குளத்தில் வந்து அடுத்து தை மாதம் ஜல்லிக்கட்டு நடத்த போகிறதுனால மாடுகளை வந்து ஜல்லிக்கட்டு மாடுகளை இப்போருந்தே தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நீச்சல் பழகவும் பயிற்சி எடுக்கவும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்தெந்த மாதிரி காலையில் இது பண்ணுறாங்கன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாடு தான் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. எல்லா மாடுக்கு வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தா எல்லா மாடையும் குளிப்பாட்டி அதுக்கு நீச்சல் பயிற்சியெலாம் கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்த தை மாதம் ஜல்லிக்கட்டுக்கு காலை ரெடியாக இருக்குது.